ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1872 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு 10 ஆண்டும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்கப்படும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதன்படி 1948 சட்டம் இயற்றப்படுகிறது. 1948 சட்டம் என்று இதற்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றப்படுறாங்க. அதிலிருந்து 51, 61, 71, 81, 91, 2001, 2011 இப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகள் வருகின்ற பொழுது சென்சஸ் கணக்கு எடுக்கப்பட்டு அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது ஏன்னா இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சாதான் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, மக்களுடைய பொருளாதாரம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த கணக்கெடுப்பை செய்கிறாங்க. இதில் என்னென்னா இதில் வந்து 1955 திருத்தம் கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு 2003 திருத்தம் கொண்டாடுறாங்க. 2003 மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி நடந்தது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அப்பொழுது 2003 தான் இந்த திருத்த சட்டம் கொண்டாடுறாங்க. 2003 திருத்த சட்டம் கொண்டாந்த பிறகு 2010 இந்த கொண்டாந்த திருத்த சட்டத்தின்படி NPR தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்ற அடிப்படையில் அந்த திருத்த சட்டத்தின்படி காங்கிரஸ் தலைமையில் மத்திய அரசாங்கம் செயல்படுது. 2010 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அதில் திமுக அங்கம் வைக்கின்றது, மாநிலத்திலும் திமுக அங்கம் வைக்கின்றது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த NPR திட்டத்தின் வாயிலாக இந்த மக்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேடு முறையை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆக மொத்தம் யார் கொண்டு வந்தாங்க? திருத்தம் கொண்டாடும் போதும் திமுக தான் மத்திய அமைச்சர் இடம்பெற்றிருந்தது. அதை அமல்படுத்தும் போதும் திமுக தான் மத்திய அமைச்சர் இடம்பெற்றிருந்தது. இப்போ அதை எதிர்க்கிறாங்க. ஆக ஆதரவு திருத்தம் கொண்டாடும் போது ஆதரவு அளிச்சதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த திருத்தம் கொண்டாந்ததை நடைமுறை 2010 நடைமுறை கொண்டு வந்து இருக்கின்ற பொழுதும் திமுக தான் அங்க வச்சது. இப்போ வந்து அதை எதிர்க்கிறாங்க. ஆக அவிய கொண்டாந்த சட்டம் தான். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றார். 2010 காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி மந்திரி சபை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் NPR அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதே தான் நாங்களும் நடைமுறைப்படுத்துகிறோம். எந்த மாற்றமும் இல்லை. NRC கிடையாது, தேசிய குடியுரிமை பதிவேடு கிடையாது. நாங்கள் கணக்கெடுக்கப்படவில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமர் இருந்த காலத்திலே அவர் இருக்கின்ற பொழுது 2010 தேசிய மக்கள் தொகை பதிவேடு கொண்டு வந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம் தெளிவாக்கப்பட்டு விட்டார். ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் தெளிவுபடுத்தி விட்டார். அதற்கு மேலையும் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் எதிர்க்குன்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது? அரசியல் கால் பிடிச்சதா இருக்குது. மக்களை குழப்புறாங்க. இன்றைக்கு மக்கள் திட்டத்திலே செல்வாக்கு இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எதிர்க்காக நான் கருதுகிறேன். ஏன்னா உண்மையில யார் கொண்டு வந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இருக்கும்போது தான் இந்த NPR-ஐ எடுத்தாங்க. இதை நாங்கள் ஒன்றும் அப்போ ஆளுங்கட்சியாக இல்லை. அப்பொழுது பாரதிய ஜனதா 2010 ஆட்சியில் இல்லை. 2010 ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சி செய்தது. அதில் திராவிட முன்னேற்றங்களை அங்க வச்சது. அந்த காலகட்டத்தில் தான் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆரம்பிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த நடைமுறையை ஒவ்வொரு 10 ஆண்டு கழிச்சும் அதை நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்குது. அதை உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். NRC எடுக்கப்படவில்லை, தேசிய குடியுரிமை பதிவேடு எடுக்கப்படவில்லை, தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். இதற்கு மேலும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னால் என்ன செய்வது? ஆக இதிலிருந்து பொதுமக்களும் இளைஞர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே 2003 திருத்த சட்டம் கொண்டு வந்தது. அன்றைய பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது சட்ட திருத்தத்தை. அதேபோல 2010 காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் நடைபெற்றது.
அந்த கூட்டணி ஆட்சியிலே அமைச்சரவையிலே திமுக இடம் பெற்றது. அந்த காலகட்டத்திலே 2010 என்பிஆர் திட்டத்தின் வாயிலாக தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் அடிப்படையிலே சென்சஸ் எடுக்கப்பட்டது. அதைத்தான் இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை குழப்பி அரசியல் நாடகமாறி சூழ்ச்சி செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும், இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும், சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.